நீங்கள் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சரியான விதத்தில் பணத்தை சேவ் பண்ண வேண்டியது முக்கியம். சேவிங்ஸோட அவசியத்தை உணர்ந்திருக்க வேண்டியதும் முக்கியம். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்குள்ளே போகலாம். ஒரு சில நேரத்தில் நம்மகிட்ட வர்ற காசு அப்படியே செலவழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளாலையும் சேவ் பண்ண முடியும், ஃபினான்ஷியலாக உங்களால் நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரிலாம் செயல்பட்டால் உங்களால் சரியான விதத்தில் பணத்தை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பொருள் வாங்கக்கூடிய பழக்கம், அடிக்கடி வாங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இது வந்து பயங்கரமான ஒரு மிஸ்லீடிங் டேர்ம். ஒரு மூணு வார்த்தை சொல்லி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிரெடிட், டெபிட், டெப்ட். இதில் கிரெடிட் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகுது. அப்போ வந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு ஒரு வேலை 50,000 ரூபீஸ் சேலரி அப்படின்னா 50,000 ரூபீஸ் கிரெடிட்டர் இன்னோட அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வந்து கிரெடிட் ஆகிறது. அடுத்தால டெபிட். டெபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதே அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் காசை எடுக்கிறது. ஒரு ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்கள் காசை எடுக்கிறீங்க, எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பேங்க்லேருந்து மெசேஜ் வரும், 10,000 ரூபீஸ் எடுத்திங்க அப்படின்னா 10,000 ரூபீஸ் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வரும். அடுத்தால டெப்ட். டெப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் ஒருத்தட்ட போய் எனக்கு இவ்வளோ ரூபா நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறீங்க, அப்படி வாங்கும்போது நீங்கள் டெப்ட், நீங்கள் வந்து கடன்காரன் ஆகிறீங்க. இதில் இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டுக்கு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கார்டு மூலமாக நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது நீங்கள் பேங்க்குக்கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்க. நியாயமாக இதுக்கு வந்து டெப்ட் கார்டுன்னு சொல்லி தான் பேர் வச்சுருக்கணும். தமிழில் அழகாக இதுக்கு கடன் அட்டைன்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க, ஆனால் ஆங்கிலத்தில் தான் இதுக்கு கிரெடிட் கார்டு. சரி, எதுக்கு கிரெடிட் கார்டு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். பேங்க்லேருந்து அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னா, அந்த கிரெடிட் பவரை உங்களுக்கு நாங்கள் அந்த கார்டு மூலமாக கொடுத்துருக்குறோம். மீன்ஸ் உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் அந்த பணம் இருக்கிற மாதிரியான ஒரு பவர் அந்த கார்டு மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கனால இதுக்கு நாங்கள் கிரெடிட் கார்டு சொல்லி பேர் வச்சுருக்குறோம்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஆனால் ஆக்சுவலாக இந்த கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த கிரெடிட்டையும் கொடுக்கறதில்ல, அது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டெப்ட், கடனை தான் கொடுக்குது. இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் பொருள் வாங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எதிர்காலத்தில் உங்களுக்கு வரப்போகிற பணத்தை வச்சு நீங்கள் இப்போவுமே அந்த பொருளை வாங்குறீங்க. அடுத்த மாதத்தில் நீங்கள் வாங்க போகிற சம்பளத்தை வச்சு நீங்கள் இப்போவுமே அதுக்கான பொருளை வாங்கிக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து கிரெடிட் கார்டு மூலமாக நிறைய பொருள் வாங்கி பழகினவங்க, அவங்ககிட்ட கையில் பணம் இருக்காது, ஆனால் அவங்ககிட்ட இந்த கிரெடிட் கார்டு இருக்கனால ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த பொருளை வாங்கிடுவாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கான திறன் இன்னும் அவங்களுக்கு வரலை, ஆனால் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த பொருளை என்ன செஞ்சிடறாங்க, வாங்கிடுறாங்க. அப்படின்னு இந்த கிரெடிட் கார்டு உங்களை யாராக மாற்றுது அப்படின்னா, கடன்காரனாக மாற்றுது. நல்லா யோசிங்க, உங்களால் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் வாங்கி அதை மாதம் மாதம் செலுத்தி முடிச்சிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஏன் அதே பணத்தை மாதம் மாதம் நீங்கள் சேமித்து வச்சு உங்கள்கிட்ட உங்களுடைய கையில் அந்த பொருளை வாங்குறதுக்கான பணம் சேர்ந்ததுக்கப்புறம் வாங்கக்கூடாது? அதுக்கு நிறைய பேர் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா, அப்படி செஞ்சால் என்னால் வாங்க முடியாது, மீன்ஸ் எனக்கு டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறதான். உங்களுக்கு தேவையெல்லாம் நீங்கள் டிசிப்ளினை வளர்த்துக்கணும், சரியான விதத்தில் பணத்தை சேவ் பண்ணி வாங்க பழகிக்கணும். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பொருள் வாங்கி பழகலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க அந்த பழக்கத்தை பழகவே பழகாதீங்க, அது நல்லதில்லை. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. இது இருக்கிற வரைக்கும் உங்களால் பணத்தை சேவ் பண்ணவே முடியாது. இந்த கிரெடிட் கார்டுடைய நோக்கமே உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நக்கி எடுக்கிறது தான், அதனால் தயவுசெய்து அந்த பழக்கத்தை பழகாதீங்க. ஓகே, அடுத்ததா, கடன் வாங்கி பொருள் வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. ஓகே, என்ன வித்தியாசம்? இது வந்து முன்னாடி கிரெடிட் கார்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதெல்லாம் சிட்டி டெக்னாலஜிலாம் தெரிஞ்சவங்களுக்கு. நம்மளுடைய வீடியோவை சிட்டியில் உள்ளவங்க மட்டும் இல்லை, வில்லேஜ் உள்ள நிறைய பேர் கூட பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்க மாட்டீங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஒருவேளை இன்னொரு பழக்கம் இருக்கலாம், கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பொருள் வாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய பழக்கம். இந்த பழக்கம் இருந்தாலும் இமீடியட்டாக மாற்றிக்கோங்க. வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுறதுக்கும் கிரெடிட் கார்டு மூலமாக செலவு பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. வட்டிக்கு வாங்கும்போது நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வாங்கி செலவு பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டில் பேங்க்கிட்ட வாங்குறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அந்த ரெண்டு பேர்கிட்டமே ஒரு மோசமான பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த மக்களை கடன்காரன் ஆக்கிடணும் அப்படிங்கிறது தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சாதாரணமாக ஒரு ரோட்டு கடையில் நின்று ஒரு வடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பைக்கில் அப்படி வந்து இறங்கினார். இறங்கிட்டு அதே கடையில் நின்றுட்டு ஒரு ரெண்டு வடையை சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூபாயை கொடுத்துட்டு மெதுவாக அந்த ரோட்டு கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து வட்டிக்கு கணக்கு கொடுப்பேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வட்டிக்கு வேணும் அப்படின்னா நீ என்கிட்ட வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர் காதில் சொல்கிறார்.
அவர் ஒய்ஃப் பக்கத்துலேருந்து டக்குன்னு சொல்லி கேட்டுருச்சு. கேட்டு எங்கன்னு சும்மா இருங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்று அவங்ககிட்ட சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பி விடுது. அவர் வந்தது வடை சாப்பிட்றதுக்கு வரல. இந்த மாதிரியான ஆட்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்கள டெம்ட் பண்ணி கடனை வாங்கி வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி இந்த வட்டி கடைக்காரங்க வந்து இந்த மாதிரி ஆட்களை பார்த்து வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும், சார் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிரெடிட் கார்டு இருக்குது சார், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் கடன்காரனாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு லாபம். வட்டி கடைக்காரனுக்கு நீங்கள் கொடுக்குற வட்டி தான் அவனுக்கான வருமானம். நீங்கள் ஒருவேளை இந்த கடனை நீங்கள் திரும்ப போய் கொடுக்க போகும்போதும் கூட நீங்கள் கொஞ்சம் கடனை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாமே, உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை திரும்ப திரும்ப கடனுக்கு அடிமையாக்க பார்ப்பாங்க. பேங்க்கும் அதே தான், சார் உங்களுக்கு சிபில் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது சார், நீங்கள் நல்லா கடன்லாம் திரும்ப கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு திரும்பவும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் உடனே கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது சார், வாங்குறீங்களான்னு சொல்லி திரும்ப திரும்ப உங்களை அந்த சர்க்கிளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க. ரீசன், நீங்கள் கொடுக்குற வட்டி அவங்களுக்கு வருமானம், நீங்கள் வட்டி கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு லாபம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய, கடன் வாங்கி பொருள் வாங்கக்கூடிய பழக்கங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. ஏன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுற பழக்கங்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. அதுவும் உங்களுக்கு கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ்கிற வாழ்க்கை அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட டேஞ்சரான ஒரு பழக்கம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் எதுக்காக கடன் வாங்குறது தெரியுமா, ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு. இன்னொருத்தர் ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, அதை வாங்குறதுக்கான திறன் உங்ககிட்ட இல்லை, ஆனால் சும்மா வெத்து பந்தாவுக்காக கடனை வாங்கியாவது அந்த பொருளை வாங்கிடுறது. அந்த பொருளை வாங்கிட்டு பார்த்தியா நானும் இந்த பொருளை வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட சும்மா வெட்டி பந்தா காட்டுறது. இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்காக கடன் வாங்குகிற ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த பழக்கம் உங்களை மட்டும் இல்லை, உங்களோட ஜெனரேஷன் சந்ததியுமே முழுக்க அழிச்சிடும். அவங்களே கூட எழும்ப முடியாத அளவுக்கு அவங்கள கடனில் அழுத்தக்கூடிய அளவுக்கான டேஞ்சர்லாம் இதில் உண்டு. எனக்கு ஒன்றும் ரொம்ப வயசாகலை, ஆனாலும் இந்த வயசுக்குள்ளேயே நான் வந்து இந்த மாதிரி வீண் ஆடம்பரத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்ணி அழிஞ்ச குடும்பங்களை பார்த்துருக்கேன். கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்றத விட கடன் இல்லாமல் நிம்மதியாக கஞ்சி குடிக்கிறதாங்க சந்தோஷமான வாழ்க்கை, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கிட்டீங்க, நிறைய கடன் வாங்கி பொருள் வாங்கிட்டீங்க, அல்லது ஏற்கனவே கடனில் இருக்கீங்க, என்ன செய்கிறது, எவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை வந்து நீங்கள் செலுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கடனை செலுத்தி முடிங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப உங்களை கடன் வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, திரும்ப அந்த ட்ராப்புக்களை விழாதீங்க. அந்த கடன் எல்லாம் முதலாவது முழுசாக நீங்கள் கட்டி முடிங்க. உங்களை நீங்களே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி உங்களை கட்டுப்படுத்தி தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி அந்த கடனை நீங்கள் கட்டி முடிச்சிருங்க. வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கிறத விட நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடன் வாங்கின வந்து கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, அதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்க்கை முழுக்க அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா, கடன் இல்லாமல் இருக்கிறவன் தான் உண்மையாகவே சுதந்திரமாக இருக்கிறான். அதனால் தயவுசெய்து இந்த கடனுக்கும் அடிமைப்படாதீங்க, கடன்காரனுக்கும் அடிமைப்படாதீங்க, பேங்குக்கும் அடிமைப்படாதீங்க. இவ்வளவு நேரமும் எப்படி பணத்தை நம்ம தேவையில்லாமல் வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இனிமேல் பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க. எப்படி சேமிக்க ஆரம்பிக்கிறது, சேமிக்க ஆரம்பிங்க அவ்வளோதான். பணத்தை எந்த அளவுக்கு உங்களால் தேவையில்லாத செலவு பண்ணாமல் அதை பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கே சேவ் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் உங்களுக்கு சேவ் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா இன்றைக்கே சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்லாம் நினைக்காதீங்க, நாளைக்கு செய்யுங்க, இன்றைக்கி செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே சேவ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்போ சேமிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சேமிக்கிறதுல இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் இந்த மிஸ்டேக் பண்ணி நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில பேர் தான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தாங்கிட்ட இருந்தால் அது வந்து பணம் வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து வைப்பாங்க, வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு சில நேரத்தில் அந்த நீங்கள் கொடுக்குற ஆள் வந்து நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, அல்லது ஒருவேளை அவங்க ஒரு அவசரத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து சிக்கலாகி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். என்னோடய நண்பர் ஒருத்தர் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாயை ஒருத்தர் கொடுத்துட்டு குயிக்காக திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு அவசரத்தில் அதை செலவு பண்ணிட்டார். சரி போய் திரும்ப இவர்கிட்ட போய் கேட்கும்போது ஐயோ நான் செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா, ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 1,000 ரூபாய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுத்துருக்கிறார். கடைசி அந்த 50,000 ரூபாய் திரும்ப கொடுத்துட்டார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 1,000, 2,000 ரூபாய் திரும்ப வாங்கி இந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிறது அப்படியே செலவாகி வேஸ்ட்டாக போச்சு. இந்த 50,000 ரூபாய் அவரை எந்த ஒரு உருப்படியான விஷயத்துக்கும் அவரால் செலவு பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் ஆயிரும். அதனால் எப்போவுமே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் பணமாக இருந்தாலும் பேங்க்கில் போய் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் நீங்கள் ஒரு உண்டியில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 200-300 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் பேங்க்கில் கொண்டு கொடுத்து அதில் நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. எப்போவுமே உங்களுக்கு வந்து அது அங்கே சேஃபாக இருக்கும். நீங்கள் விருப்பப்படும் போது அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஓரளவு நீங்கள் பணம் சேர்த்துட்டீங்க,
அந்த பணத்தை என்ன பண்ணுறது, அந்த பணத்தை எப்போவுமே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க, பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வெறுமனே சேவிங்ஸில் வச்சுட்டுருக்கிறத விட இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்மளால் அந்த பணத்தை வந்து பெருக்க முடியும். ஸோ பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரிஸ்க் குறைஞ்சதுலேருந்து ரிஸ்க் கூடினது வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரொம்ப கம்மி அமௌண்ட்லேருந்தே இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் மொத்தமாக பணம் கொடுப்பீங்க. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மொத்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட கொடுப்பீங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பேங்க்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன் கொடுக்கும். அண்ட் இன்னும் அதிகமாக உங்களுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாலேஜபிளாக நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களை யார் கைட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேங்க் மூலமாக நீங்கள் சரியான விதத்தில் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். தெரியலாம் அப்படின்னா பண்ண வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ உங்களால் லேண்டு வாங்க முடியும் நல்ல ஒரு இடத்துல அப்படின்னா லேண்டு வாங்குங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அதிகமாக காசு ஆகுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஓகே சிம்பிளாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நம்ம நிறைய நேரத்தில் கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறதே கிடையாது, வெறுமனே வந்து ஆபரணமாக நம்ம கழுத்தில் போடுறதும் காதில் போடுறதும் மட்டும்தான் நம்ம தங்கத்தை பார்க்குறோம். ஆனால் கோல்டு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கோல்டு வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேருந்தே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டில் இருந்த காசு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்தில் கோல்டு வந்து அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஒருத்தர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் இப்போ வந்து அது 2 லட்ச ரூபாயாக மாறி இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கோல்டு வந்து 10-20% வந்து அதனுடைய க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில பேங்க்லன்னா டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீன்ஸ் நீங்கள் வந்து கோல்டில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் கையில் காயினோ எதுவுமோ வாங்க வேண்டியதில்லை. அன்றைக்கி கோல்டோட என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் வந்து பேங்க் உங்கள்கிட்ட எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்றைக்கு வந்து அதை விற்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த நாளில் கோல்டு என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி பேங்க்கில் இருக்குது. இந்த மாதிரியும் வந்து நீங்கள் சேஃபாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே என்னுடைய சேனலில் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பாருங்கள். கடைசியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் காசு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் காசு பார்க்குறது நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் என்னுடைய இந்த கடைசி பாயிண்ட். நீங்கள் கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு பழகுங்க, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பழகுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பட்ஜெட்டில் வந்து 3 விஷயம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், பழைய எக்ஸ்பென்சஸ் அல்லது பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஓகே நான் வந்து இனிமே இந்தந்த விஷயத்தில் இவ்வளோ இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், இது இதுக்கு தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவாக ஒரு பிளான் வந்து நீங்கள் போடுங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ அந்த பிளானை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அந்த பிளானில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து செய்யாதீங்க. கவனமாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம பழகிக்க வேண்டிய டிசிப்ளின். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நான் இதில் சொன்ன விஷயங்கள், இதில் உள்ள விஷயங்களை அவாய்ட் பண்ணி இந்த டிசிப்ளின் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பழகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக உங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் லெவலுக்கு வரலாம், நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்குள்ளே வரலாம். நீங்கள் ரொம்ப குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த டிசிப்ளின்ஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து முங்கிரும். இந்த மாதிரியான டிசிப்ளின்ஸை நீங்கள் சின்ன வயசுலேயே பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும். ஏழையாக பிறந்தது நம்ம தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக சாகிறது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தப்பை செய்யாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.